You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அந்த மகிமையுள்ள கர்த்தரை துதிக்கிறேன். இந்த உலகத்திலே நாம் எதை எதையோ நம்புகிறோம், ஆனால் நம்பிக்கை வீணாய் போகிறது. மனிதர்களை நம்புகிறோம், அந்த நம்பிக்கை உடைந்து போகிறது. பொருட்களை நம்புகிறோம், கைவிட்டு போகிறது. மலை போல நம்புகிறோம், அதெல்லாம் ஏமாற்றப்படுகிற நிலைமைகள் வருகிறது. இந்த நிலையில்தான் இந்த இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த செய்தியில் உங்களுக்கு ஒரு வார்த்தை சுட்டிக்காட்டப்படுகிறது. 146 சங்கீதம் 3:4-5, இந்த 3 வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். இந்த தெய்வத்தை குறித்ததான காரியங்கள், மனுஷிகத்தை குறித்தும் தெய்வீகத்தை குறித்தும் உள்ள விளக்கங்களை தேவ மனுஷன் இந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த காலையில உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? கர்த்தரை நம்புங்கள், ஆண்டவர் இயேசுவை நம்புங்கள். அவர்தான் உங்களுக்கு எல்லாமே. நாங்கள் அப்படிதான் இருந்தோம். அவர் யாருன்னே தெரியல. அவர் மேல நம்பிக்கை இல்லாமல் இருந்த சூழ்நிலைகள் உண்டு. ஆனா இன்றைக்கு அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அந்த நம்பிக்கை வித்தியாசமானது. அவர் மேல் நம்பிக்கை வைத்ததினால் அவர் நடத்தி வருகிற விதம், உணர்த்தி வருகிற விதம், அவர் தருகிற பலன், சுகம், ஆரோக்கியம், அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் வித்தியாசமானது. இதெல்லாம் சொல்லும்போது கண்ணீரோடு சொல்ல வேண்டிய நிலைகள் ஏற்படும். இந்த மேற்பகுதியில் இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். இப்போ யார்கிட்டையும் பேச வேண்டாம்னு சொல்றாரா? இல்லை. பழக வேண்டாம் என்று சொல்லுகிறாரா? இல்லை. முழு நம்பிக்கை. அவங்கள மதிங்க, அவங்களோட கூட இருங்க, எல்லாம் செய்யுங்க, நம்பிக்கை அங்கே வைக்காதீங்க. ஏன்னா அந்த நம்பிக்கையில் வந்து குறைவு வந்துடும், பின்னாட்களில் வருத்தப்படுவோம். அதனால முன்கூட்டியே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அப்ப என்ன ஏன் அப்படின்னு சொன்னால், அவனுடைய ஆவி பிரியும், அவங்களால ரட்சிக்க திராணி இல்லை, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது, அவன் மண்ணுக்கு திரும்புவான், அவன் யோசனைகள் அழிந்து போயிடும். மனுஷன், எல்லா மனுஷனுடைய நிலைமையும் அதுதான். ஆனால் என்ன செய்யணும் வாழ்க்கையில நாம அடுத்து இன்னும் ஒரு படி மேலே போகணும்னா, தங்கள் வாழ்க்கையில் ஸ்திரமடைய வேண்டுமானால், வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு செல்ல வேண்டுமானால், என்னதான் செய்யணும் என்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். யாக்கோபின் தேவன், இந்த தேவனுக்கு ஒரு பேரு யாக்கோபின் தேவன். அவரை தன் துணையாக கொண்டிருந்து, தேவன் தான் நமக்கு துணையாக இருக்க வேண்டுமா? துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க.
அவர் மேலதான் நம்பிக்கை. ஏன் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும் என்று சொன்னால் ஆறாம் வசனம் சொல்லுகிறது. ஏன் தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும்? யாக்கோபின் தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். என யாக்கோபு அவர் மேல நம்பிக்கை வச்சார். பழைய ஏற்பாட்டில் பைபிளில் அவர் மேல நம்பிக்கை வச்சு வாழ்ந்தார், போனார். ஆனால் இந்த யாக்கோப கத்தர் கைவிடலை. யாக்கோபோட பேசினார், யாக்கோபோடு வாக்கு கொடுத்தார், இந்த யாக்கோபை உயர்த்தினார். இந்த இஸ்ரவேல் தேசம் என்று உருவாகி இருக்கிறதற்கு காரணமே ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருந்த யாக்கோபு தான். அவர் சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அவர் நம்பினார், அவரோட பேசினார். அப்ப இந்த யாக்கோபின் தேவன் யார்? ஏன் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும்? வானத்தை உண்டாக்கினவர், வானத்தை உண்டாக்கினவர். ஏன் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும்? இந்த பூமியை உண்டாக்கினவர். ஏன் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும்? அவர் உண்மையை காக்கிறவர். வானத்தை உண்டாக்கின தேவன், பூமியை உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், அவர் யார் என்று பார்க்கும்போது அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். அவர் சொன்ன வார்த்தைய அதின்படியே நடத்துகிற உண்மையுள்ள தேவன், உண்மையை காக்கிறவர். உபாகமம் 7:9 இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆயிரம் தலைமுறை வரைக்கும் உடன்படிக்கையை காக்கிறவர், உண்மையை காக்கிறவர். அப்ப இந்த தேவனை நம்புற நாம என்ன செய்ய வேண்டும்? யோவான் 4:23 ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். தொழுகைக்குரிய தேவர், தொழுகைக்குரியவர். சங்கீதம் 95:6 தாழ்மையோடு அவரை பணிந்து கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 96:9 என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்தம் வேண்டும். அவர் பரிசுத்த, அவர் பரிசுத்தத்தை அலங்காரமாய் கொண்டவர். மனிதர்களாகிய நமக்கு அந்த பரிசுத்த சிந்தை வர வேண்டும். பரிசுத்தமா இருக்கணும். பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது, தாழ்மையோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவியோடு உண்மையோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். உண்மையுள்ள இருதயத்தோடு என்ன செய்ய வேண்டும்? ரோமர் 12:1-2 இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் அந்த நிலைமை இல்லை. ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம், ஒரு அறகுறையா நீங்க நம்பிக்கை வச்சிருக்கலாம். ஏற்கனவே ஆலயத்திலே வந்து வசனங்களை படித்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவர் என்ற பெயரை வைத்திருக்கலாம். மேலோட்டமான வாழ்க்கை வேண்டாம். ஒரு முழுமையா இந்த கேட்ட வாக்கியங்களின்படி இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருங்க. அந்த தெய்வத்தின் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்க நம்பிக்கை வீணா போகாது. வேண்டாம், வீணா ஏன் அலசடிப்படணும்? ஏன் நீங்க கஷ்டப்படணும்? இவ்வளவு பெரிய வேதத்தை கையில வைத்து கொண்டு, வேத வார்த்தைகளை கையிலே வைத்து கொண்டு, தேவனை கையிலே வைத்து கொண்டு நீங்க ஏன் கஷ்டப்படணும்? லகுவா வாழ முடியும், தெளிவா இருக்க முடியும். தடுமாறி போனா கூட ஆண்டவர் உங்களை விட்டுற மாட்டார், உணர்த்துவார், நடத்துவார், பேசுவார், கிரிய செய்வார், உங்கள் வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வருவார். மனுஷ மேல நம்பிக்கை வேணாம், பின்னால வருத்தப்படாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, நீங்க பாக்கியவான்களா மாறுவீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. அவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு மகிமையாய் நடத்துவார்.
எங்கள் பரம தகப்பனே ஸ்தோத்திரம். உங்க மேல நம்பிக்கை வைக்க கிருபைதார். இந்த உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவர் மீதும் வல்லமை இறங்கி வருவதாக. பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறட்டும். தேவரீர் கிரியை செய்யும். உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.